நண்பர்களே வணக்கம். நம்ம சரவணாயிட்டதற்கு கேள்வி கேட்குறாரு பாருங்க. ஐயா, நான் பகவதையோட புஸ்தகங்களை ரொம்ப முதல்ல படிக்கிறப்ப மனசு ரொம்ப லேசாக இருக்கிற மாதிரி, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பழையபடியாக பிரச்சனையும் போராட்டமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் முன்ன ஏற்பட்ட மாதிரி இந்த ரிலாக்ஸேஷன் இப்போ ஏற்பட மாட்டேங்குது? நான் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுங்களா? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி அவர் கேட்டார். அதுக்கு சரவணாயா பதில் சொல்கிறார், இல்லை பொதுவாக இது வரைக்கும் நம்ம மனசில் தோன்ற நல்ல தீய எண்ணத்துக்கும் உணர்வுகளுக்கும் நம்ம தான் காரணம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். உண்மையிலே அப்படி நமக்கு ஏற்படுற நல்ல எண்ணம் மற்றும் நல்ல உணர்வுகளால் நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்க மாட்டேங்குது. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு ஏற்படுற தீய எண்ணத்தினாலே அது தீய உணர்வுகளையும் அப்படியே விட்டுப்படாமல் அதை நம்ம எப்படி மாற்றுறது, எப்படி சீரமைக்கிறதுன்னு சொல்லி மேலும் மேலும் நம்மளோட மனசில் எப்பவும் நல்ல எண்ணத்தையும் உணர்வுகளையும் எப்படி வச்சுக்கிறது, என்ன செய்கிறதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான ஆன்மீக வழிமுறைகளும் நம்ம இறங்கி கடைப்பிடிச்சிட்டு வந்தோம். ஆன்மீக பயிற்சி நேரத்தில் மட்டும் நம்மளோட மனசு ரிலாக்ஸாக இருக்கிறத பார்க்குறோம், மற்ற நேரத்தில் போராட்டமும் பிரச்சனையும் தவிர்க்க முடியாத ஆகிடுது. நம்ம எப்போவுமே ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கோம். இந்த நிலைமையில தான் இந்த பகவதையோட புஸ்தகத்து வழியாக நம்ம மனசை பற்றின புதிய அணுகுமுறையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது மனசு வந்து ரெண்டு வகையில் செயல்படுது. அது ஒன்று வந்து புற சூழலுக்கு நம்மளோட இயல்புக்கும் தகுந்த மாதிரி தானாக ஏற்படுற எண்ணங்களும் உணர்வுகளும் ஒன்று, இன்னொன்று புற சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுறது ஒன்று. இப்போ அக சூழ்நிலைக்கு வந்து தன்னோட இயல்புக்கு ஏற்படுற மாதிரி தானாக ஏற்படுற எண்ணத்துக்கும் உணர்வுக்கும் நம்ம ஒன்றும் பொறுப்பு கிடையாது. இந்த புற சூழ்நிலையில் தான் நம்ம சிந்திக்கிறதும் செயல்படுறதும் நடக்குது. அதுக்கு வந்து நம்ம தான் பொறுப்பு எடுக்கணுங்கிறது இந்த இடத்துல முக்கியமான செய்தியாக ஐயா சொல்கிறாங்க. இப்போ முதல் முதலாக நம்மளோட மனசில் தானாக தோன்ற எந்த விதமான எண்ணத்துக்கும் உணர்வுகளுக்கும் நம்ம எந்த வகையிலும் பொறுப்பு கிடையாது. அது எல்லாமே தானாக தோணி தானாக மறையிறது தான். அதோடய ஆயுள் வந்து அரை வினாடி தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நிலைமையில் இதனால் வரைக்கும் காலங்காலமாக மனசில் சுமந்துக்கிட்டு இருந்த எத்தனையோ எண்ணங்களும் உணர்வுகளும் எல்லாமே அப்படியே டோட்டலாக நம்ம மனசுலேருந்து அப்படியே கீழே இறக்கி விடப்பட்டுருது. இதனால் மனசு ரிலாக்ஸேஷன் தானாகவே வந்துடுது. இந்த ரிலாக்ஸேஷனுக்கு காரணம் இந்த தானாக ஏற்படுற எண்ணங்களும் உணர்வுகளுக்கும் நம்ம காரணம் கிடையாதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுனால தான் இது ஏற்படுது. எப்படி வெயிலோட அருமை நிழல் தெரியுமோ அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம இந்த இடத்துல வந்துடுறோம். மனசரோட இந்த ஏற்படுற இந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொஞ்ச நாளைக்கு நீடிக்குது, ஆனால் அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் பிரச்சனை வந்துடுது. இது எதனாலன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எப்படி பிரச்சனையும் போராட்டமும் ஏற்படணும்னு நம்மளை எழுத்து நம்மளே போராடிப்படுறோம். புரிஞ்சிக்கிட்டேன்னு நம்ம ஒரு நானை தனியாக உருவாக்கிப்படுறோம். இப்படி புரிஞ்சிக்கிட்ட நானுக்கு எப்பவும் போராட்டமும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாதுன்னு கூட எதிர்பார்க்குறோம். இப்படி நம்மளாக உருவாக்கிய நானே தானாக ஏற்படுற எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஏற்கிறதுக்கு மறுக்குது. இப்படி தானாக ஏற்படுற எண்ணம் உணர்வு தானாக மறையிறதுக்கு நம்மளாக உருவாக்கி இந்த நான் வந்து போராடி தடையாக கூட அமைஞ்சு போயிடுது. தாமாக ஏற்படுற எண்ணம் உணர்வு இதெல்லாம் நம்மளாக மாற்றி அமைக்க முடியாதுங்கிறத எப்போ இந்த நம்மளாக உருவாக்கிய நான் புரிஞ்சுக்குதோ அப்போ வந்து நம்மளாக உருவாக்கிய நான் வந்து தன்னோட இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே எழுத்து போராடல வந்து போராட்டத்தை கைவிட்டுட்டு தன் நிலைமைக்கு தானாக வந்துடுது. எப்போ நம்மளாக உருவாக்கிய நான் பிடி தளர்ந்து விடுதோ அப்போவே இந்த தானாக நடைபெறுற இயக்கம் வந்து எப்போ மாதிரி தன்னிச்சையாக அதுபட நடக்க ஆரம்பிச்சிடுது. போராட்டமும் துயரமும் தானாகவே தன்னை போலவே அதை மறைஞ்சு போயிடுது. இப்போ நம்மளுக்கு தெரியாமலேயே இந்த தானாக நடைபெறுற இயக்கத்தில் நம்மளை அறியாமலேயே முரண்பட்ட தவறு ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச நிலைமையில் போராடாமல் இருந்துட்டால் மட்டும் போதும், தானாக ஏற்படுற எல்லாமே அப்படியே தானாக போலவே தன்னை போலவே சரியாக போயிடும். அதனால் புரிதலுங்கிறது எப்பவுமே ஒன்று தான், புரிஞ்சால் புரிஞ்சது தான். எப்போல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு நம்மளாக தான் தேவையில்லாமல் சிந்திச்சுக்கிட்டோம் செயல்பட்டுக்கிட்டோம் இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ அந்த நிலைமையிலேயே அதை முடிச்சுக்கிட்டால் போதும், எல்லாமே தானாக சரியாக போயிடுது. மனசில் பெரும்பாலும் தானாக நடைபெற இயக்கம் நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது. அப்பப்போ தான் நம்மளாக இயக்கிற இயக்கம் தோன்றி தோன்றி மறையுது.
இப்போ தானாக நடைபெற இயக்கம் 90% சொன்னோம்னா, நம்மளாக இயக்கிற இயக்கம் வந்து வெறும் ஜஸ்ட்டு 10% தான் இருக்குது. இப்போ நம்மளாக இயக்கிற இந்த இயக்கமானது 10%ஓட போராட்டத்தோட பிடி தடந்த நிலையில் இந்த தானாக நடைபெற 90% இயக்கத்தோடய சேர்ந்து 100% அப்படியே தானாக நடைபெற இயக்கமாகவே அது டோட்டலாக மாறி போயிடுது. இப்படி நம்மளாக இயக்கிற இந்த இயக்கத்தோட பயன்தான் என்ன இதில்? நம்மளாக சிந்தித்து செயல்படுறது அப்படிங்கிறது நம்மளோட புற வாழ்க்கையான குடும்பம், உறவு, தொழில், சமுதாயம், இப்படி நம்மளோட தொடர்பு வச்சிட்ருக்க எல்லாத்தோடையும் இருக்கிற ஒரு அறிவு தான் அது. நம்மளோட இயக்கமான இந்த புற முயற்சியால் மட்டும்தான் நம்மளோட வாழ்வு கூட உயர்வடையுது, சமுதாயம் கூட மாற்றம் அடையுது. நம்மளோட புற செயலை வச்சு மட்டும்தான் சமுதாயம் நம்மளை அங்கீகரிக்கிறது தவிர, மனசோட இன்னொரு இயக்கமான இந்த தானாக நடைபெற இயக்கத்தை வச்சு சமுதாயம் நம்மளை மதிப்பு போகிறது கிடையாது. இந்த தானாக இயங்குகிற இயக்கத்தை முழு மனசோட ஏற்றுக்கிட்டு நம்மளாக சிந்தித்து செயல்படுறத சிறப்பாக செஞ்சு அகத்தில் ஞானியாகவும் புறத்தில் ஒரு சிறந்த கர்மியாகவும் நம்ம வாழணும். உதாரணமாக இப்போ இந்த புளியங்காயில இந்த ஓட்டையும் பழத்தையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அதுவே புளியம் பழத்தில் வந்து இந்த ஓடும் பழமும் ஒட்டாது, பழமும் ஓடும் வெறும் காம்பின் பிடிப்பில் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம அப்படியே ஒட்டாதபடிக்கு அகத்துலேயும் புறத்துலேயும் ஒட்டாதபடி நம்ம வாழ்ந்துக்க வேண்டியது தான். அதனால் புரியறதுக்கு முன்னாடி புளியங்காயாகவும் புரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் புளியம்பழமாகவும் நம்ம வாழணும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.